Hello friends, welcome to my channel Diyazi aari works. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பெர்ஃபெக்ட்டா நம்ம எப்படி knot போடுறது அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நான் நார்மலா ஒரு chain stitch வந்து கொடுக்கறேன். இப்போ நான் chain stitch கொடுத்து முடிச்சிட்டு loop-அ பெருசா எடுத்துட்டு உள்ள இருந்து thread-அ வெளியே எடுக்கறேன். அந்த thread-அ வெளியே எடுத்து அதை அப்படியே ஒரு rotate பண்ணி நம்ம loop எடுத்தோம்ல அதை பிடிச்சு இழுத்தோம் அப்படினா நமக்கு knot வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். திரும்ப நான் உங்களுக்கு வர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அகைன் வந்து silk thread-ல வந்து chain stitch கொடுக்கறேன். இப்போ நம்ம chain stitch கொடுத்துட்டு இந்த loop-அ பெருசா எடுத்து அந்த loop-க்குள்ள needle-ல விட்டு நம்ம கீழ இருக்க நூலை மேலே எடுக்கறோம். இப்போ நூல் மேலே வந்துருச்சு. வந்த நூலை நீடிலுக்கு பின்னால் ரொட்டேட் பண்ணி கடைசியாக போட்ட செயினில் வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடில் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா வாய்ஸை ஃபுல்லாக மியூட் போட்டுட்டு நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ நான் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து நிறையா ஸ்டிச் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டு ரைட் சைடில் இருக்க நூலை வந்து பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நாட் விழுந்துடும். ஒன் மோர் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ நீடில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். கடைசியாக அந்த லூப்புக்குள்ளே இருந்து த்ரெட்டை வெளியே மேலே எடுத்து அதுக்கு பக்கத்தில் நம்ம கடைசியாக போட்ட ஸ்டிச் இருக்குல்ல அதுக்கு ரைட் சைடில் நீடில் வச்சு நம்ம அப்படி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விரலால் நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாட் விழுந்துடும். இப்போ நான் த்ரெட்டை உள்ளேருந்து வெளியே எடுக்கிறேன். த்ரெட்டை வெளியே எடுத்து ரைட் சைடில் போட்ட ஸ்டிச் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே லாக் பண்ணி ஒரு விரலை வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நாட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.